الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدًا عبد الله ورسوله بلغ الرسالة وأدى الأمانة وقام بحجة ودعا بالحق على الأمانة صلى الله تعالى وسلم وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا فوقكم سبعا شدادا وجعلنا سراجا وهاجا وأنزلنا من المعصرات ماء ثجاجا لنخرج به حبا ونباتا وجنات ألفافا إن يوم الفصل كان ميقاتا يوم ينفخ في الصور فتأتون أفواجا وفتحت السماء فكانت أبوابا وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر கண்ணியமான அல்லாஹின் அடியார்களே, அல்லாஹுடைய பேருபகாரங்களில் ஒன்று, நாம் ஒவ்வொரு வாரமும் இதை சொல்வதற்கு காரணம் அல்லாஹுடைய இந்த மகத்தான பேருபகாரத்தை ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆனுடைய விஷயங்களை படிப்பதும் குர்ஆனுடைய விஷயங்களை கேட்பதும் நிச்சயமாக சத்தியமாக நம்முடைய கட்டுப்பாட்டில் நம்முடைய நாட்டத்தில் உள்ள விஷயம் அல்ல. இது அல்லாஹ் தன் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு தான் குர்ஆனுடைய விஷயங்களையும் குர்ஆனுடைய விளக்கங்களையும் கேட்கிற பாக்கியத்தை தருகிறான். எந்த மனிதன் குர்ஆனுடைய விஷயங்களை கேட்க மாட்டானோ, குர்ஆனுடைய அந்த குர்ஆன் சம்பந்தமான உபதேசங்களை செவியேற்க மாட்டானோ, அதுவரைக்கும் அவனுடைய உள்ளங்களுக்கு நிச்சயமாக ஒரு நிவாரணம் ஏற்படுத்த முடியாது. உள்ளம் சம்பந்தமான நோய்கள் ஏராளமாக இருக்கிறது. உடல்கள் சம்பந்தமான நோய்கள் இருப்பதைப் போல உள்ளம் சம்பந்தமான நோய்கள் ஏராளமாக இருக்கிறது. இணை வைக்குதல், பொறாமை கொள்ளுதல், புறம் பேசுதல், அவதூறாக பேசுதல், நயவஞ்சகத்தனத்தை மேற்கொள்ளுதல், ஆபாசமாக நினைத்தல், உள்ளங்கள் இருளடைதல், இந்த எல்லாவற்றிற்குமான ஒரு தீர்வு, இது எல்லாவற்றிற்குமான நிவாரணம் என்னவென்றால் நிச்சயமாக குர்ஆனுடைய விஷயங்களை கேட்பது தான். எந்த மனிதர் குர்ஆனுடைய விஷயங்களை கேட்கிற ஒரு தொடர்பு வைத்திருக்கிறாரோ நிச்சயமாக அவருடைய உள்ளங்கள் அல்லாஹோடு இணைந்திருக்கும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கெல்லாம் ஒரு அருமையான வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறான். தொடர் வாரங்களில் அல்லாஹுடைய திருக்குர்ஆனை, பரிசுத்த குர்ஆனில் அல்லாஹ் இங்கே முன்னால் என்ன பேச வருகிறான், அல்லாஹ் எங்கள்ட்ட என்னென்ன செய்திகளெல்லாம் சொல்கிறான், அந்த செய்திகள் எந்த வகையிலெல்லாம் சொல்கிறான் என்ற விஷயங்களை கேட்கிற ஒரு பாக்கியம் தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நாம் ஆண்களுக்கு நடத்துகிற இந்த தஃப்சீருடைய பாடத்தில், நாம் படிக்கிற இந்த பாடத்தில் சூரத்துன் நப என்றால் செய்தி, நாம் சென்ற வாரங்களில் இதை விரிவாக பார்த்திருந்தோம். அந்த சூரத்துன் நபகள் ஏறத்தாழ நாம் சென்ற வாரங்களில் 9 ஆயத்துகளை ஒஜால் நானும் சுபாத்தா இதுவரை நாம் பார்த்துருந்தோம். பாருங்க, சென்ற வாரத்துடைய நான் சுருக்கத்தை நான் இங்கே சொல்கிறேன். இப்போ இந்த சூராவுடைய முதல் ஆரம்ப சில ஆயத்துகள் ஒரு அம்மத்த சாலுன்னு ஆரம்பித்து ஏறத்தாழ சும்ம கல்லா சயாலமுன் வரைக்கும் அல்லாஹ் ஒரு சம்போதை சொல்கிறான். என்ன அப்படின்னா, முஃமின்கள் எல்லாருமே கியாமத் நாள் நம்பியிருக்கிறாங்க. முஃமின்கள் கியாமத் நாள் நிகழும் என்று நம்புகிறார்கள். நாம் நிச்சயமாக மரணித்த பிறகு கியாமத் என்று ஒன்று நிகழும். இது முஃமின்களுடைய நம்பிக்கை, நபிமார்களுடைய நம்பிக்கை. இது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி காட்டிய ஒரு வழிகாட்டுதல். ஆனால் இந்த மக்கத்து முஷிரிக்கீன்கள், குரேஷிகள், இந்த காஃபிர்கள், இந்த நயவஞ்சகர்கள் மறுமை நாளை மறுத்து வந்தார்கள். அவருடைய கேள்வி என்னவா இருந்ததுன்னா, மரணித்த பிறகு நாங்கள் எப்படி எழுப்பப்படுவோம், நாங்கள் மரணித்து ஒரு சில நாட்களிலேயே எங்களுடைய மண்ணிலே எங்களுடைய உடல்கள் எல்லாம் மக்காகி விடுகிறது, எங்களுடைய உடல்கள் எல்லாம் சுக்குநூறாக மண்ணை போல் ஆக்கப்பட்டு விடுகிறது,
எலும்புகளெல்லாம் மண்ணாகி விடுட்ட பிறகு எப்படி கியாமத் நாள் வரும், அல்லாஹ் எப்படி ரெண்டாவது முறையாக உயிர்ப்பிப்பான் என்ற இந்த வாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லா தலா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறான், சும்ம கல்லா சேலமுன், மூமின்களே அவர்கள் விரைவில் அறிந்து கொள்வார்கள், நிச்சயமாக கியாமத் நாள் இருக்கிறது என்பதை அவர்கள் விரைவில் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்ன அல்லாஹு தாலா அடுத்து சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். அருள் பாக்கியங்கள், இந்த உலகத்திலே மனிதனுக்கு அல்லாஹ் செய்த சில அருள் பாக்கியங்களே எல்லாம் சொல்லி காட்டுறான். அதில் முதல் விஷயம் போனால் என்ன படித்தோம், முதல் விஷயம் அலம் நஜ அலில் அருள் மிகாதா, இந்த பூமியை ஒரு தொட்டிலை போல ஒரு விரிப்பை போல மக்கள் வாழ்வதற்கு ஏற ஒரு தோதுவான ஒரு பூமியாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். இது சம்பந்தமான விஷயங்கள் நாம் பார்த்துருந்தோம். அடுத்து அல்லாஹ்வுடைய இரண்டாவது அருள் பாக்கியம் என்ன, ஒல் ஜிபால் அவுதாதா, அந்த ஒரு நாம் விரிக்கிற பாய் எப்படி பறந்து விடக்கூடாது என்று சில கற்களை வைப்போமோ அதே போல இந்த பூமியை படைத்த இறைவன் அந்த பூமியில் நிலநடுக்கங்களும் பேராபத்துகளும் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி மலைகள் மூலியமாக இந்த பூமியை ஆடாமல் அசையாமல் பாதுகாக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. மூணாவது அருள் பாக்கியத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நாம் உங்களை ஜோடிகளாக படுத்திருக்கிறோம். நாம் ஜோடிகளுடைய விளக்கங்கள் நாம் சென்ற வாரங்களில் சொன்னோம். அல்லாஹ் ஒரு எப்படி வெள்ளை கருப்பு இரவு பகல் சூரியன் சந்திரன் என்பதை போல ஆண் பெண் என்ற ஜோடியை படைத்து அதிலே கணவன் மனைவி என்ற ஜோடியும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இதுவும் அல்லாஹுடைய மகத்தான அருள் பாக்கியங்களில் ஒன்று. அடுத்த விஷயம் பாருங்க, நம்ம சென்ற வாரம் படுத்திருந்தோம், வஜ்அல்னா நௌமகும் சுபாதா, நாலாவது விஷயம் அல்லாஹ் சொல்கிறான். இந்த கியாமத்தை பற்றி விவாதங்கள் போகும்போது அல்லாஹ் அதை கட் பண்ணிட்டு தான் இந்த சமூகத்திற்கு இந்த மனித சமுதாயத்திற்கு என்னென்ன விஷயங்களை செய்திருக்கிறோம் என்ற ஒரு பட்டியல் போடுறான். அதில் நாலாவது விஷயம் அல்லாஹ் என்ன சொன்னால், வஜ்அல்னா நௌமகும் சுபாதா, நாம் உங்களுக்கு இந்த தூக்கத்தை ஒரு அருள் பாக்கியமாக ஏற்படுத்தியிருக்கிறோம். சென்ற வாரங்களில் அந்த அருள் பாக்கியங்கள் எப்படிப்பட்டது, தூக்கத்தினுடைய மதிப்பு எந்தளவுக்கு என்பதை நாம் படித்திருந்தோம். நாம் பல்லாக அடுத்தால் ஐந்தாவதாக சொல்கிறான். நம்மை தொடரை சொல்வதற்கு காரணம், அடுத்தடுத்த ஆயத்துக்களை நாம் படிக்க வேண்டுமென்றால் முன்னுள்ள தொடர்களை நாம் தெரிந்திருப்பது கட்டாயம். எனவே ஆரம்ப சில நிமிடங்கள் முன்னாள் தொடர்களை சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு நாம் படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஐந்தாவதாக இந்த குர்ஆன் பரிசுத்த குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல்னல் லைல லிபாசா, இதோடைய அர்த்தம் என்ன, நாம் இரவை உங்களுக்கு ஒரு போர்வையாக ஒரு ஆடையாக ஒரு நிம்மதியாக நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். மொழியாக்கம் என்னென்னா, இந்த இரவை நாம் ஆடையாக ஏற்படுத்தியிருக்கிறோம். இது ஒரு ஆடை, இரவுடைய இந்த இருள் என்பது நமக்கு ஒரு ஆடையை போல. என்ன ஒரு ஆடை இது, ஆடை நல்லா ஏன் சொல்லணும் இந்த இடத்துல, இரவை அல்லாஹத்தாலா ஆடை என்று குறிப்பிட காரணம் என்ன? இப்போ முஃபஸ்ஸிரீன்கள் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் அழகான விளக்கம் சொன்னாங்க, மனிதன் பகல் முழுக்க ஒரு டெப்ரேஷன், ஒரு பிஸியான சூழ்நிலை, குடும்பத்துடைய சூழ்நிலைகள், வியாபாரங்கள், உத்தியோகங்கள், கொடுக்கல் வாங்கல்கள், இதை எல்லாத்துலேயுமே புரண்டுகிற ஒரு மனிதன் இரவு நேரம் வருகிற பொழுது அந்த இருள் சூழ்கிற பொழுது அந்த இரவுடைய அந்த இருள் சூழ்ந்து அந்த அமைதி நிலவுகிற பொழுது அவனை அறியாமலே தூக்கம் வருது. பகல் முழுக்க தூக்கம் இல்லை என்று சொன்ன மனிதனுக்கு இரவு நேரத்தில் அவனுடைய எல்லா கவலைகளையும் மறக்கடித்து, எப்படியாப்பட்ட கவலைகளையும் மறக்கடித்து ஒரு தூக்கத்தை எல்லாம் ஏற்படுத்துகிறானே, இது ஏற்படுத்த ஒரு காரணம் அந்த இரவுடைய தாக்கம்தான், அந்த இரவு தான். அப்போ அந்த இரவு என்பது இவ்வளோ அண்ட சராசரத்துடைய பிரச்சனைகள் எல்லாம் அவனிடமிருந்து மறக்கடித்து அவனை ஒரு நிம்மதியின் பக்கமாக போர்த்துகிறது. இதனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நாம் இரவை ஒரு ஆடையாக நாம் ஆக்கியிருக்கிறோம். இப்போ கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சென்ற வாரமாக சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஆழமாக கவனிக்கணும். ஏன் இரவை அல்லாஹ் ஆடைன்னு சொன்னான், அப்போ நாங்கள் சிந்திக்கணும். இங்கே இப்போ நம்ம ஒருத்தர் விஷயம் பேசுகிறாரு, அது ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தா நாம் சிந்திக்கிறோம். எங்களுடைய இறைவன் எங்களுக்கு முன்னால் இரவை ஆடை என்று சொல்லுகிறான். ஆடை என்று சொல்ல காரணம் என்ன, முதல் காரணம் என்னவென்றால், இறைவன் எங்களுக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நாங்கள் ஓய்வு பெற்று ஒரு அமைதியின் பக்கம் திரும்புவதற்கு ஒரு போர்வையாக அல்லாஹத்தலா இந்த இரவை தான் ஆக்கியிருக்கிறான், அந்த இருள் சூழ்நிலை. அதனால தான் நாங்கள் பார்க்குறோம், இன்றைக்கி சயின்ஸ் சொல்கிறாங்க அழகா, ஒரு மனிதன் பகல் நேரத்திலே பிரகாசத்தினுடைய தாக்கத்தால் வருகிற தூக்கத்தை விட இருளின் தாக்கத்தால் அவர்கள் தூக்கம் அதிகமாக பார்த்தீங்களா. ஆனால் நீ சைன் சொல்கிறதுக்கு முன்னாடி 1400 வருடங்களுக்கு முன்னால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய குர்ஆன்ல சொல்லிட்டான்லா, வஜ்அல்னல் லைல லிபாசா, இந்த இரவை நாங்கள் உங்களுக்கு ஒரு போர்வையாக ஒரு ஆடையாக, நாம் ஒரு அமைதியை தேடித்தரும் ஒரு ஆடையாக நாம் ஆக்கியிருக்கிறோம். என கண்ணியமான அல்லாஹ் என்னடியார்களே,
அல்லாஹ் எங்களுக்கு செய்த ஐந்தாவது பேருபகாரத்தில் ஒன்றுன்னா எங்களுக்கு இந்த அழகான இரவு படைச்சிருக்கிறான். கொஞ்சம் நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும், நாங்கள் ஒருவேளை அந்த இரவு மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு மனிதனுடைய மூளைகள் குழம்பி போயிருக்கும். 24 hours பகல் தான், ஒரு நிமிடம் சிந்திச்சு பாருங்க அந்த அப்படிப்பட்ட ஒரு நாள் எப்படி இருக்கும். அல்லது ஒரு 24 hours நம்ம தூங்கலை, அந்த சூழ்நிலையை சிந்திச்சு பாருங்க. 24 hours நாங்கள் தூங்காமல் இருக்கிறோம், எங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும். அப்போ அல்லாஹ் மனிதனுடைய அந்த மென்டாலிட்டி அதை புரிஞ்சுக்கிட்டு அல்லாஹாலா 12 hours ஏறத்தாழ நேர வித்தியாசம் இருந்தாலும் கூட ஒரு நீண்ட ஒரு பகலுக்கு பின்னால் அல்லாஹ் உனக்கு இரவி தருகிறான் என்றால் அது அவன் நிம்மதியின் பக்கம் திரும்புவதற்காக. இன்னைக்கு கண்ணியமானவர்களே, அப்போ நாங்கள் முடிந்த அளவுக்கு இரவுடைய நேரங்கள் நாங்கள் பயனுள்ளதாக கழிக்கணும். இன்றைக்கி துரிய நபர்கள் அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அல்லாஹ் அவங்களுக்கு வழிகாட்ட உதவி செய்யணும்லா. எத்தனை நபர்கள் இன்றைக்கி இரவு நேரம் வேலை செய்கிறாங்க, அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி இரவு நேரங்களில் டியூட்டிகள் போகிறாங்க, அவர்கள் இந்த ஆயத்துக்களை விளங்கணும். இரவு நேரங்கள் என்பது எங்களுடைய மனோ அமைதிக்கான நேரங்கள், நாங்கள் மன அமைதியோடு உறங்குகிற நேரங்கள். இன்றைக்கி எத்தனையோ நபர்களுடைய இரவுகள் அது செல்ஃபோன்களில் வீணாக கழிந்து கொண்டிருக்கிறது. சிந்திக்கிறோமா பார்க்குறோமா இல்லையா? இன்றைக்கி அல்லாஹ் காப்பாற்றணும். எத்தனையோ நபர்கள் இந்த இரவு நேரங்களில் விழித்து பேர் பயன்படுத்துகிறாங்க, பகல் நேரம் முழுக்க தூங்குகிறார்கள், இரவு நேரம் முழுக்க கண் விழித்து அதை உலகத்துடைய உறவுகளோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹினுடையார்களே, அல்லாஹ் எங்களுக்கு ஐந்தாவது விஷயம் சொல்லி காட்டுறான், இரவை நாம் உங்களுக்கு ஒரு ஆடையாக நாம் ஆக்கியிருக்கிறோம். அடுத்து பாருங்கள், அடுத்த ஆயத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எங்களுக்கு. ஆறாவது அல்லாஹ் எங்களுக்கு ஒரு அருள் பாக்கியத்தை சொல்கிறான். ஆறாவது என்னென்னா, இப்போ அல்லாஹ் இரவை சொல்லி முடிச்சிட்டான், இப்போ அல்லாஹ் பகலை பற்றி சொல்கிறான். பாருங்கள், இந்த பகலை நாம் வாழ்வாதாரம் தேடுவதற்கு ஒரு பகுதியாக நாம் ஆக்கியிருக்கிறோம். அழகாக பேசுகிறான். அல்லாஹ் படைத்த இறைவன், இந்த உலகத்தை படைத்த இறைவன் அதை நிர்வகிக்கிறான், அதை பிரிக்கிறான், ஒவ்வொன்றை எப்படி பயன்படுத்தணும் நல்லா கற்றுத்தரான் எங்களுக்கு. மொழியாக்கம் என்ன, நாம் இந்த பகலை வாழ்வாதாரம் தேடுவதற்கு ஒரு பகுதியாக நாம் ஆக்கியிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வினுடையார்களே, இப்போ நாங்கள் சிந்திக்கணும், உலகத்தில் நாங்கள் சம்பாத்தியங்கள், உலகத்துடைய கொடுக்கல் வாங்கல்கள், எங்களுடைய குடும்பத்துடைய எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் அணுகிற நேரம் எது? அது பகலுடைய நேரம், பகலுடைய உன்னதமான நேரம். இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே திருப்பி சிந்திச்சு பாருங்கள், ஒரு மனிதனுடைய 24 hours இருளாகவே இருந்துச்சு. ஒரு மனிதனுடைய 24 உலகத்துடைய 24 hours சூரிய ஒளியற்று சூரியன் இல்லாமல் முழுக்க இரவாக இருந்தது, என்ன நிலை ஏற்பட்டிருக்கும்? மனிதனுடைய எவ்வளோ நிர்வகிக்கக்கூடிய காரியங்கள் தடப்பட்டு போயிருக்கும். கண்ணியமான அல்லாஹ்வினுடையார்களே, இன்றைக்கும் கூட சில விஷயங்கள் நாங்கள் பார்க்குறோம், இரவு நேரங்களில் அதை செய்ய முடியாது. இன்றைக்கி எத்தனையோ தொழிற்சாலைகள் பகலில் மட்டும்தான் இயங்க முடியும், இன்றைக்கும் இருக்குது. எத்தனையோ இன்றைய தாவரங்கள் பகலில் மட்டும்தான் வளரும், அதற்கு சூரிய ஒளிக்கதிர்கள் தேவைப்படுது. அப்போ அல்லாஹுடைய அந்த நிர்வாகத்தை பாருங்கள், அல்லாஹ் ஒரேடியாக 24 hours கஷ்டப்படுத்தலை. சில பகுதிகள் அல்லாஹுத்தாலா இந்த மனிதனுக்கு தோதுவாக ஒரு பகலாக ஆக்குறான். அந்த பகல் எதற்காக வேண்டி? மனிதன் அந்த நேரத்திலே தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வதற்காக. அடுத்தல்லாம் ஒரு பகுதி இரவாக ஆக்குகிறான், அந்த பகுதி எதற்காக வேண்டி? பகல் முழுக்க உழைத்து கஷ்டப்பட்ட அந்த மனிதன் தன்னுடைய மூளையை ஓய்வுக்காக வேண்டி ஒதுக்கி அவன் நிம்மதி அடைவதற்காக வேண்டி. கண்ணியமான அல்லாஹ் என்னடியார்களே, அல்லாஹ் இந்த ஆயத்தில் பரிசுத்த குர்ஆன் அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். 2வது வசனம் எங்களுக்கு 6வது அருள் பாக்கியம் என்ன? முதல்ல அல்லாஹ் இரவை சொல்லிட்டான், அல்லாஹ் அடுத்து எங்களுக்கு பகலை சொல்கிறான். இந்த பகல் எங்களுக்கான வாழ்வாதாரத்தை தேடக்கூடிய ஒரு பகுதியான நேரங்கள். கண்ணியமான அல்லாஹ்வினுடையார்களே, அடுத்தபடியாக அல்லாஹ் அடுத்த ஆயத்தை சொல்கிறான் பாருங்கள். இந்த இரவு பகல் முடிஞ்சிருச்சு, முதல்ல அல்லாஹ் பூமியை பற்றி சொன்னான், அடுத்து மலையை பற்றி சொன்னான், அடுத்து இந்த ஜோடிகளை பற்றி சொன்னான், அல்லாஹ் அடுத்து தூக்கத்தை பற்றி சொன்னான். அப்படியே தூக்கத்தை சொன்ன உடனே அதோட தொடர்பில் தான் எங்கே வருது தூக்கம், எங்கே வருது? இரவு நேரங்களில் இரவை சொன்னான். இரவை சொல்லிட்டு பகல் சொல்லக்கூடாது, வெட்டக்கூடாது, இல்லை, இரவை சொல்லி பிறகு பகலை சொல்லுகிறான். இங்கே இறைவனுடைய வாசங்களை இங்கே கவனிக்கணும். அல்லாஹ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அல்லாஹ் வரான்னு பாருங்கள். முதல்ல பூமி, அப்புறம் அங்கே அதை பாதுகாக்கிற மலைகள், அடுத்து அந்த உலகத்தில் வாழுகிற அந்த படைப்புகளுடைய ஜோடிகள், அந்த படைப்புகளுக்கு தரப்படுகிற தூக்கங்கள், அந்த தூக்கத்துடைய நிலைகளான இரவுகள், அந்த இரவுகள் முடிந்து மனிதன் காலை அடைகிற பகல்கள். கண்ணியமான அல்லாஹ்வினுடையார்களே, அப்போ அல்லாஹ் எங்களுக்கு தொகுத்திருக்கிற இந்த குர்ஆன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மனப்போன போக்கில் இல்லை,
ஒவ்வொரு ஆயத்துகளுக்கும் எங்களுக்கான தொடர்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு ஆயத்துகளையும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அப்பெல்லாம் இந்த பாக்கியத்தை சொல்லிட்டு வராம பாருங்க. ஆறாவதாக வஜஅல்னல் லைல லிபாஸா வஜஅல்னல் நஹார மஆஷா. அல்லாஹ் அடுத்த ஒரு ஆயத்தில் சொல்கிறான் பாருங்க, வபனைனா ஃபவுகக்கும் சப்அன் ஷிதாதா. இதோடைய மொழியாக்கம் என்ன? நாம் உங்களுக்கு மேலாக, நாம் உங்களுக்கு மேலாக சபஅன் ஷிதாதன் உறுதியான ஏழு படைப்புகளை படைத்திருக்கிறோம், உறுதியான வலிமை மிக்க ஏழை படைத்திருக்கிறோம். இப்போ எங்களுக்கு மேலே என்னங்க ஒட்டமாடியா? எங்களுக்கு மேலே என்ன பகுதி அது? அப்போ உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொன்னாங்க, எங்களுக்கு மேல் அல்லாஹாலா ஏழு வானங்களை படைத்திருக்கிறான். ஒபனைனா ஃபவுகக்கும் சப்அன் ஷிதாதா. அல்லாஹ் இங்கே ஏழு வானம் மட்டும் சொல்லியிருக்கலாம். அல்லாஹ் இங்கே சொல்கிற வாசகத்தை பாருங்கள், நாம் உறுதியான ஏழு வானங்கள். ஏன் உறுதின்ற வார்த்தை பயன்படுத்துகிறோம்? கொஞ்சம் சிந்திங்க, உறுதின்ற வார்த்தை இல்லை, என்னைக்கு விழும்னு தெரியாது. இத்தனாயிரம் உலகம் படைக்கப்பட்டு இத்தனாயிரம் வருடங்கள் ஆகுது, எங்கேயாவது ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டோம் வரலாற்றில், உலகத்து வானத்துடைய ஒரு வானம் கீழே விழுந்துருச்சு? கேள்விப்பட முடியுமா? ஒரே ஒரு வானம் கீழே விழுந்துருச்சு சொல்ல முடியுமா? கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, வானத்தை படைத்திருக்கிற இறைவன் எந்த தூணும் இல்லாமல் நிறுத்தி வச்சிருக்கிறான். ஏன்? இந்த மனிதன் அதை பார்த்து சிந்திக்கணும், அடியானே நீ கட்டுகிற ஒரே ஒரு கட்டிடம் அது தூண் இல்லாமல் இருக்காது, ஆனால் அல்லாஹ் படைத்திருக்கிற அந்த வானத்தை பார், அல்லாஹ் சரிசமமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் எங்களுக்கு இதை அருள் பாக்கியமாக சொல்கிறான், அடியானே நீ இவ்வளோ பாவங்களை செய்கிற, இவ்வளோ தவறான விஷயங்களை செய்கிற, நான் நினைச்சேனா இந்த வானத்தை அப்படியே கீழே இறக்கி இதை மண்ணோடு மண்ணாக மூழ்கடிக்க முடியும், அல்லாஹ் அப்படி செய்கிறானா? சீமா அல்லாஹ் செய்கிறதில்ல. ஒரு நாளைக்கு எவ்வளோ பாவங்கள் நடக்குது, பகிரங்கமான பாவங்கள், ரகசியமான பாவங்கள், கூட்டான பாவங்கள், அதிபயங்கரமான அருவறுக்கத்தக்க பாவங்கள், அல்லாஹ் வெறுப்பேற்ற இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஆனால் அல்லாஹ் அப்பவும் சொல்லி காட்டுறான், அடியான நீ இவ்வளோ பாவம் செய்கிற, ஆனால் உனக்கு என்னென்ன செஞ்சுருக்கிறேன் பார். அதனால உலமாக்கள் சொன்னாங்க, என்றாவது ஒரு நாள் அல்லாஹ் உனக்கு என்ன செய்திருக்கிறான் என்று என்ன வேண்டுமா இந்த சூறாக்களை நீ ஓதிப்பார். இது யாருக்காக படித்தாங்க? இதை வனவிலங்குகளுக்காகவா? ஒரு புலிக்குட்டிக்கா? ஒரு சிங்கத்திற்கா? அது ஒரு பூனைக்கா? அல்லது ஒரு கட்டிடத்திற்காக வேண்டி எல்லாம் படித்தானா இதை? அல்லது தாவரங்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டதா? கண்ணியமா அல்லாஹ் என்னுடையார்களே, உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா பொருட்களும் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் பிரம்மாண்டமாக இருந்தாலும் எல்லாமே மனிதனுடைய தேவைக்காக படைக்கப்பட்டுச்சு. ஆனால் எந்த தேவையை பூர்த்தி செஞ்சானோ அந்த இறைவனை நாங்கள் இன்னைக்கு தூக்கி எறிஞ்சிடுவோம். கண்ணியமான அல்லாஹ் நல்லியார்களே, அப்பெல்லாம் எங்களுக்கு இந்த விஷயத்தை ஏன் சொல்லி காட்டுறான்னா, நாங்கள் அவனுடைய அருள் பாக்கியங்களை சிந்திக்கணும். அல்லாஹ் எங்களோடு என்ன பேசுகிறான், அல்லாஹ் எங்களுக்கு என்னென்ன அருள் பாக்கியங்களை செஞ்சுருக்கிறாங்கிறத நாங்கள் நினைக்கலன்னா நாங்கள் அல்லாஹுவை நாங்கள் பின்பற்றவே இயலாது. இப்போ கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் எங்களுக்கு என்னென்ன பாக்கியம், பூமியை படைச்சி, மலைகளை படைச்சி, ஜோடிகளை படைச்சி, தூக்கத்தை படைச்சி, அந்த தூக்கத்திற்கு தோதுவான ஒரு இரவை படைச்சி அல்லாஹ், அப்புறம் நாங்கள் வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி பகலை படைச்சான், அதற்கு பிறகு இந்த பூமிக்கு மேலாக அண்ட சராசரத்திற்கு மேலாக ஏழு வானங்களை படைத்திருக்கிறான். ஒபனைனா ஃபௌகக்கும் சப்அன் ஷிதாதா. நாம் அடியார்களே உங்களுக்கு மேலாக வலிமை மிக்க சக்தி வாய்ந்த ஏழு வானங்களை நாங்கள் படைச்சிருக்கிறோம். யார் படைச்சா ஏழு வானங்களை? எந்த சயின்டிஸ்ட் படைச்சாரு? இன்னைக்கு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க, ஆனால் யார் படைச்சது இந்த வானங்களை? கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, இந்த வானங்களை படைத்தவன் எங்களுடைய இறைவன் அல்லாஹ். இந்த எல்லா கேள்விக்கு எங்களுடைய பதில் என்ன? அல்லாஹ். இந்த பூமியை படைச்சது யாரு? எங்களுடைய அல்லாஹ். இந்த பூமியை படைச்சு அந்த பூமிக்கு மேலே மலைகளை செங்குத்தாக ஆக்கி எங்களை பாதுகாக்க நினைச்சவன் யாரு? அந்த அல்லாஹ். இந்த பூமியை படைச்சு அதில் எங்களை ஜோடிகளாக படைச்சு எங்களை தனிமையில் எல்லாம் விட்டுறல, எங்களுக்கு ஜோடிகள். நாங்கள் கஷ்டப்படும் போது ஆறு சொல்ல ஒரு ஜோடிகள், நாங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு ஜோடி. இதை படைச்சது யாரு? அல்லாஹ். இந்த மனிதனுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நேரங்களிலும் அவனுடைய அந்த டென்ஷன், அவனுடைய இந்த மனக்கவலைகள், மனசஞ்சலங்கள் போகணும்னு சொல்லி அவனுக்கு தூக்கத்தை தந்தது யார்? அந்த அல்லாஹ். இந்த தூக்கத்தை படித்த பின்னாடி அந்த தூக்கத்தை செலவிடுவதற்கு ஒரு நேரம் வர வேண்டும். அதான் எந்த நேரம்? இரவுடைய பொன்னான நேரம். அந்த இரவு கொடுத்தவன் அல்லாஹ்.
அந்த இரவு முடிந்த பின்னால ஒரு மயித்தாகவே இல்லாம மரணித்த ஒரு செத்த பிணத்தை போல இல்லாம மீண்டும் எழக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்து பகலுடைய வாழ்வாதாரத்தை தேடக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தானே, கொடுத்தது யார்? அல்லாஹ். கனிமான் அல்லாஹ் என்னுடையார்களே, இங்க ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. நாங்க இரவு தூங்குறோம், அல்லாஹும் அபிஸ்மிக அமூத்து வாஹியா என்று நாங்க தூங்குறோம். நினைச்சு பாருங்க, எங்களுடைய நாட்டத்தில் இருக்குதா நாங்க திரும்பி காலில் எழுவோன்றது? நிச்சயமாக இல்லை. அந்த அல்லாஹ் நாடுனா நாங்கள் காலில் எந்திரிப்போம். அல்லாஹ் நாடுல காலையில் இங்கே இன்னால் இல்லாஹ் இன்னால் அது மேக்கில் சொல்லுவாங்க. கனிமான் அல்லாஹ் என்னுடையார்களே, அப்போ இரவில் அல்லாஹ் எங்களை தூங்க வச்சு, அடியானே நீ தூங்கு, இது உனக்கான வஜால் நல் லைல லிபாசா, இது உனக்கான நிம்மதி தரும் ஆடை நேரம். ஆனால் இன்னைக்கு ஒரு சமுதாயம் அல்லாஹ் காப்பாற்றணும், இரவுகளை வீணடிக்கிற ஒரு சமுதாயம், இரவுகளை தூக்கத்தை விட்டுடுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், பகலுடைய வாழ்வாதாரம் சொல்கிறான், பகல் முழுக்க தூங்குறாங்க. காலையில் எழுந்திருக்கிற நேரம் என்ன? காலைல 12 மணி, காலையில் 1 மணி, காலையில் 11 மணி. இத்தனையோ நபர்கள் காலையில் காலை உணவு சாப்பிடுவதே கிடையாது. அல்லாஹ் என்னுடைய அல்லாஹ் சொல்கிறான், வஜ்அல் நஹார மஆஷா, அந்த அடியான் திரும்ப காலையில் எந்திரிச்சு போய் தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளணும் என்று ஒரு பகலை படைத்திருக்கிறோமே, அதுவும் படைத்தவன் அல்லாஹ். இதை படைச்சிட்டு அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலே இந்த மனிதனுக்கு பாதுகாப்பாக 7 வானங்கள் எல்லாம் படைச்சிருக்கிறான், அண்ட சராசரங்கள். அந்த 7 வானம் எப்படிங்க நாங்கள் போகிற மோல்டு மாதிரியா? நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், வலிமை மிக்க 7 வானங்களை நாங்கள் படைச்சிருக்கிறோம். அப்போ இது செய்தது யார்? அல்லாஹ். வபனைனா ஃபவ்கக்கும் சப்அன் ஷிதாதா. கண்ணியமான அல்லாஹ் அடியார்களே, அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் பாருங்க, அழகான வசனம் சொல்கிறான், இந்த அண்ட சராசரத்திற்கு மேலாக மனிதனுக்கு கிடைக்கிற, மனிதனுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய சாதனங்களில் ஆக உயர்ந்த சாதனம் என்னவென்றால், அல்லாஹுவால் கொடுக்கப்படுகிற சூரியனுடைய ஒளிக்கதிர்கள். நாம் வானத்திலேருந்து நிறைய விஷயத்தை அனுபவிக்கிறோம், சந்திர ஆற்றல் அனுபவிக்கிறோம், நட்சத்திர ஆற்றல் அனுபவிக்கிறோம், வானத்தினுடைய ஆற்றல் அனுபவிக்கிறோம், வானத்திலிருந்து நாங்கள் மேகங்கள் அனுபவிக்கிறோம், வானத்திலிருந்து நாங்கள் மலைகளுடைய நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த மனிதன் மேலே வானத்துக்கு மேலாக இருந்து இந்த மனிதனுக்கு நிம்மதியை தருகிற, இவன் அனுபவிக்கிற எல்லா விஷயங்களே உயர்ந்த ஒரு நியமத்தை இதுதான், சூரிய ஒளிக்கதிர்கள். கண்ணியமான அல்லாஹ்வினுடையார்களே, இன்னைக்கு டாக்டர் சொல்கிறாங்க, எத்தனையோ தாவரங்கள் சூரிய ஒளிக்கதிர்கள் இல்லாமல் வளராது. நீங்கள் 8000 லிட்டர் தண்ணி ஊற்றினாலும் சூரிய ஒளிக்கதிர்கள் இல்லாமல் இன்றைக்கி சில தாவரங்கள் வளராது. இன்றைக்கி சயின்ஸ் சொல்கிறான், இன்றைக்கெல்லாம் சிந்திக்கிறாங்க, ஆஹா, வஜஅல்னா சிராஜம் வஹாஜா. இந்த வானபூமியெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு தனியாக சொல்கிறான் பாருங்கள், தனியாக சூரிய ஒளிக்கதிர் எல்லாம் தனியாக எடுத்து சொல்கிறான், வஜஅல்னா சிராஜம் வஹாஜா, பிரகாசமான பிரகாசத்தை தரக்கூடிய ஒளிக்கதிர்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இதெல்லாம் சொல்ல காரணம் என்ன? ஏனென்றால் இன்னைக்கு எத்தனையோ உடலுடைய ஆரோக்கியத்துடைய நிலைக்கு சூரிய ஒளிக்கதிர் முக்கியம் என்றாங்க. ஒரு மனிதன் சூரியனுடைய ஒளியே இல்லாமல் வீட்டிலேயே பிறந்தல் இருப்பானையானால் அவனுடைய மூளைகள் வளர்ச்சி குன்றிவிடும், அவனுடைய உடலுடைய ஆரோக்கியங்கள் குன்றிவிடும். இன்னைக்கு டாக்டர் சொல்கிறாங்க, இன்னைக்கு நீங்கள் எந்திரிச்சதுலேருந்து சூரிய ஒளிக்கதிரில் காலை வாக்கிங் போங்க, இன்னைக்கு பிறந்த குழந்தை கொஞ்ச நேரம் சூரிய ஒளியில் காட்டுங்க, உங்களுடைய தாவரங்களை நீங்கள் நட்டு வைக்கும் போது சூரிய ஒளியில் நட்டு வைங்க. அப்போ கண்ணியமான அல்லாஹ்வினுடையார்களே, சூரியன் மட்டுமல்ல சூரியனில் இருக்கிற அந்த ஒளிக்கதிர்கள் கூட இந்த மனிதனுடைய தேவைக்காக படைக்கப்பட்டவை தான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இன்றைக்காவது ஒரு நாள் சூரிய ஒளிக்கதிரை நாங்கள் நிறுத்திட்டோம்னா என்னவாகும்? நாங்கள் செய்கிற பாவத்தினால அல்லாஹ் காப்பாற்றணும், ஒளிக்கதிரெலாம் நிப்பாட்டிட்டான், என்னவாகும் எங்களுடைய நிலை? எவ்வளோ உலகத்துடைய இயக்கங்கள் நிர்வாகங்கள் நின்று போயிடும். இப்போ கண்ணியமான அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ் சொல்கிற 7வது அருள் பாக்கியம் என்னவென்றால், எங்களுக்கு அல்லாஹ் இந்த சூரிய ஒளிக்கதிர்களை அதை பிரகாசமானதாக ஆக்கியிருக்கிறான். என்னைக்காவது மங்களா? மேகங்கள் இருந்தால் மங்களா தெரியும், அது வேற. மேகங்கள் இல்லாமல் என்னைக்காவது மங்களா தெரியுமா எங்களுக்கு? இன்னைக்கு மங்களா இருந்துச்சுங்க, இல்லை ஒரு 6 மாதமாக சூரியன் மங்களா தெரியுது எங்களுக்கெல்லாம், சூரிய கண்ணில் கூட ஒரு பொருள் தேட முடியல, சொல்ல முடியுமா? இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், சிராஜன் வஹாஜன், பிரகாசமான பிரம்மாண்டமான ஒளிக்கதிர்கள். 8000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு சூரியன் இருக்குது,
சிந்திச்சு பாருங்க, இத்தனாயிரம் கிலோமீட்டர் தாண்டியும் கூட அல்லாஹ் எங்களுக்கு தெளிவான ஒரு பிரகாசத்தை தரான். அல்லாஹ் இன்னைக்கு நாங்கள் கண்டுபிடிக்கிற ஒரு டார்ச் லைட், ஒரு மனிதனுடைய படைப்பு எவ்வளோ தூரம் ஒளி போகும், மிஞ்சி போனால் ஒரு கிலோமீட்டர், ரெண்டு கிலோமீட்டர், ஒரு மூணு கிலோமீட்டர், அதை தாண்டி. ஆனால் அல்லாஹுடைய படைப்பினுடைய பேராட்டில் பாருங்கள், இத்தனாயிரம் கிலோமீட்டர் தாண்டி சூரியன் இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். அத்தனாயிரம் கிலோமீட்டரை தாண்டி எந்த தடைகள் இல்லாமல், எங்களுக்கு எந்த விதமான இடையூறுகள் இல்லாமல், தெளிவான முறையில் பார்க்கிற அளவிற்கு ஒரு ஆற்றல் ஒளிக்கதிரை தருகிறான் என்றால் அதை தந்ததியா அல்லாஹ்? இப்போ சொல்லுங்கள், எந்த சிலையாவது இதில் தந்திருக்க முடியுமா? மலையுடைய கடவுள், காற்றுடைய கடவுள், இதை செய்தர முடியுமா? இது அண்ட சராசரத்தை படித்த எங்களுடைய இறைவன் மட்டும்தான் செய்ய முடியும், சத்தியமிட்டு சொல்ல முடியும். இன்னைக்கு நாத்திகவாதிகள் கடவுள் இல்லை, இயற்கையில் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இதை சொல்ல முடியுமா? இத்தனாயிரம் கிலோமீட்டரை தாண்டியும் ஒரு சூரிய உதிர்க்கதிர பூமியை கொண்டு வர செய்கிறது ஒரு இயக்கம் இல்லாமல், ஒரு இயக்கத்தினுடைய வெளிப்பாடு இல்லாமல் செய்ய முடியுமா? அதை செய்தது யார்? அப்போ நாங்கள் சொல்கிறோம் குர்ஆன் மூலமா, அவன்தான் அல்லாஹ். கண்ணியமான அல்லாஹினுடையார்களே, ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வைக்கணும்னு, நாங்கள் எந்தளவுக்கு அல்லாஹுடைய பேராற்றலை நாங்கள் படிப்போமோ, பேராற்றலை நாங்கள் சிந்திப்போமோ, எங்களுக்குள்ளார அளவு கடந்த ஈமான் அதிகமாகும், அளவு கடந்த அல்லாஹ்வை நம்பிக்கை அதிகமாகும். என்னுடைய இறைவன் இவ்வளோ சக்தியானவனா, அண்ட சராசரங்களை தாண்டி ஒளிக்கதிர், ஏழு வானத்தை, மேகத்தை, அதுக்கு மேலே உள்ள சில கோள்களை தாண்டி ஒளிக்கதிர்களை இந்த பூமியில் கொண்டு வர செய்கிறானே, இவ்வளோ செய்ய முடிஞ்ச இறைவன் எங்களை காப்பாற்ற முடியாதா? எங்களை வாழ வைக்க முடியாதா? இதெல்லாம் யாருக்காக செய்தான்? புழு பூச்சிக்காகவா? இதை ஏற்படுத்தியது யாருக்காக? இந்த மனிதர்களுக்காக, நமக்காக, இந்த அண்ட சராசரத்துடைய மனிதன் பயன்பெற வேண்டும் என்பதற்காக. கண்ணியமான அல்லாஹ்வினுடையார்களே, அப்ப அல்லாஹ் சொல்கிற அடுத்த பாக்கியம் என்னவென்றால், நாம் இந்த ஒளிக்கதிர்களை, பிரகாசமான ஒளிக்கதிர்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இப்போ டாபிக் முடிஞ்சிருச்சு, மேலே அண்ட சராசரத்துடைய எல்லா விஷயத்தையும் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டான். அடுத்து கொஞ்சம் ஜஸ்ட் கீழே எல்லாம் வராமல் பாருங்கள், டாபிக் கொஞ்சம் மாற்ற நல்லா, வன்சல்னா மினல் முஸிராதி மா சஜ்ஜாஜா, நாம் முஸிராத்திலிருந்து நாம் அனுப்பினோம். எதை அனுப்பணும்? மா அன் சஜ்ஜாஜன், அர்த்தம் என்ன? அடர்த்தியான மலைகளை, மலை துளிகளை நாம் அனுப்பினோம். எங்கிருந்து அனுப்பணும்? முஹ்ஸிராத்திலிருந்து. முஹ்ஸிராத்னா என்னங்க? அதுதான் நாங்கள் பார்க்கிற மேகங்கள். நாங்கள் பார்க்குற மேகங்கள்லிருந்து, நாம் மேகங்களிலிருந்து அடர்த்தியான மலைகளை நாம் இறக்கினோம். அதெல்லாம் சொல்லி காட்டுறேன் எங்களுக்கு. கண்ணியமான அல்லாஹ்வினுடையார்களே, உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொன்னாங்க, வானத்தில் நமக்கு கிடைக்கப்படுகிற அருள் பாக்கியங்களில், நமக்கு நிம்மதி தர அருள் பாக்கியங்கள் ஆக உயர்ந்தது என்ன? சூரிய ஒளிக்கதிர்கள் சொன்னாங்க. அடுத்த உலமாக்கள் அல்லாஹ் தொடர்படுத்துகிறான் பாருங்க, தரையில் நாம் அனுபவிக்கிற எல்லா விதமான நியமத்துகள், நிம்மதியான சாதனங்களில் ஆக உயர்ந்தது என்றால் அல்லாஹுடைய தண்ணீர். அல்லாஹ் எங்களுக்கு தந்த அந்த மலை துளி தண்ணீர் துணிகள் தான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஒரு வருடம் மழை இல்லை உலகத்தில் என்ன நடக்கும்? ஒரே ஒரு மாநிலத்தில் ஒரு வருடம் மழை இல்லை, ஸ்தம்பிச்சு போயிடுது மாநிலம், எவ்வளோ நஷ்டங்களை சந்திக்கிறாங்க. உலகத்துடைய ஒரு பகுதியில் ஏழு வருடங்கள் மழை இல்லை, என்னவாகும்? அந்த நிலங்கள் அழிஞ்சு போயிடும். பதினாலு வருடங்கள் மழை இல்லை, அந்த இடங்கள் வாழ்வதற்கே தகுதியற்றதாக ஆயிரும். ஆனால் பாருங்க, அல்லா தலா இந்த மலைகளை மேகங்கள்லேருந்து கொண்டு வரான். அப்போ இங்கே சயின்ஸை நாங்கள் கவனிக்கணும், மழை பெய்வது வானத்தில் இருந்தா மேகத்தில் இருந்தா? இங்கே அல்லாஹ் ஒரு அழகான பாயிண்ட் சொல்கிறான், எங்களுக்கு மழை வானத்தில் இருந்து பெய்யவில்லை. எங்கேருந்து பெய்யுது எங்களுக்கு? எங்கிருந்து தண்ணீர் நீராவியாகி மேகத்துக்கு போது, மேகத்தில் இருந்து மழை எங்களுக்கு வருகிறது. இன்னைக்கு சயின்ஸ் இன்னைக்கு சொல்லுது, ஆனால் சிந்திச்சு பாருங்க, அல்லாஹுடைய குதிரத்தை சிந்திச்சு பாருங்க. 1400 வருடங்களுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிட்டா மேகத்திலிருந்து தான் மழை வருது. ஒரு காலத்தில் சில அறிஞர்கள் சொன்னாங்க வானத்திலிருந்து மழை வருதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் உடைச்சான் 1400 வருடங்களுக்கு முன்னால. இது அல்லாஹுடைய வேதம். என்னங்க அர்த்தாச்சி? 1400 வருடங்களுக்கு பின்னால் நீங்கள் இன்னைக்கு சொல்றீங்க மலைகள் மேகத்திலிருந்து வருது என்று சொல்லி, 1400 வருடங்களுக்கு முன்னால விஞ்ஞானமே இன்றே தெரியாத அந்த காலத்தில் ஒரு விஷயம் சொல்லப்படுது, மலைகள் மேகத்திலிருந்து வருது என்று.
ஒருவேளை இது அல்லாஹ்வுடைய வேதமாக இல்லை என்றால் நபிக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? நாங்கள் சிந்திக்கணும், இது அல்லாஹ்வுடைய வேதம் இல்லைன்னா நபிக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இப்போ கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, இந்த உலகத்தை படைத்த இறைவனுக்கு தெரியும் இந்த மலைத்துளிகள் மேகங்களிலிருந்து தான் வருகிறது. அப்போ நாங்கள் அனுபவிக்கிற ஆக விலை உயர்ந்த நேமத்தன்ன இந்த பூமியில் மலைத்துளிகள். கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, ஒரு மனிதன் உணவுகள் இல்லாமல் கூட சில காலங்கள் வாழ முடியும், தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. தண்ணீருடைய தேவைகள் அவ்வளோ அதிகம். உலகத்தில் தாவரங்கள், அதற்கும் தண்ணி தேவைப்படுது. விலங்குகள், அதற்கும் தண்ணி தேவைப்படுது. மனிதர்கள், அவளுக்கும் தண்ணி தேவைப்படுது. மனிதன் பயன்படுத்துகிற உபகரணங்கள், மனிதன் பயன்படுத்துகிற எத்தனையோ வியாபாரங்கள், அவனுடைய தொழிற்சாலைகள், அவனுடைய சுய தேவைகள், எல்லாவற்றிற்கும் தண்ணி தேவைப்படுது. அப்போ அல்லாத உயர்ந்த நியமத்தை சொல்லி காட்டுற எட்டாவது உயர்ந்த நியமத்தாக, நாம் முஅஸ்ஸிராத், நாம் மேகங்களிலிருந்து அடர்த்தியான மலைகளே. இப்போ நாங்கள் இங்கே சிந்திக்கணும், அல்லாஹ் அடர்த்தியான மலைன்னு சொல்கிறான். இது என்ன அடர்த்தியான மலை? ஏன் அல்லாஹ் அடர்த்தியான மலைன்னு சொல்லணும்? இங்கே அல்லாஹ் கொட்டுகிற மலைன்னு சொல்லலை. அடர்த்தியான மலைன்னு என்னென்னா, தொடர்படியான தோழல்கள். சொன்னாங்க, அல் முத்தத்தாபியுல் கதீர், தொடர்படியான தோழல்கள். சும்மா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி லேசாக தூரிட்டு போச்சு, அதுக்கு பேர் மலையா? தூரல்னு சொல்லுவோம், மலைன்னு சொல்ல மாட்டோம். அல்லது ஒரேடியா ஒன்று சிந்திச்சு பாருங்க, ஒரு மேகத்தில் ஒரு ஒரு பல்லாயிரக்கணக்கான லிட்டர் டன் தண்ணி தேங்கி நிற்கிறது மேகத்தில், அது ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணி ஒரே இடத்துல கொட்டுறது, என்னவாகும்? அந்த ஊர் அழிஞ்சு போயிடும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அதை கொண்டு வரதில் கூட நாங்கள் ஒரு முறை வச்சுருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நியமத்தை பாருங்கள், அல்லாஹ் நாங்கள் செய்கிற பாவத்துக்கு நினச்சிருந்தான்னா ஒரே ஒரு சின்ன ஓப்பன் பண்ணி விட்டு மேகத்தில் உள்ள எல்லா தண்ணியும் கொட்ட வச்சு எங்களை மூழ்க அடிக்க செய்து ஒரு நாளில் ஒரு நொடியில் எங்களை எல்லாம் காலி பண்ணிட முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய முறையை பாருங்கள், அல்லாஹ்க்கு ஒரு முறை இருக்கிறது, அந்த மேகத்தில் இருக்கிற தண்ணியை கூட கொஞ்சம் கொஞ்சமாக லீக் பண்ணுறான். எப்படி லீக் பண்ணுறான்? பைப்பில் வருதா? அல்லாஹ் சல்லடைகளை போல ஒரு சல்லடையாக்கி அல்லாஹ் அதில் தூரல்களாக, தொடர்படியான தூரல்களாக அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்துகிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, இவ்வளோ விஷயங்களை நாங்கள் சிந்திக்கணும். அல்லாஹ் எங்களுக்கு செய்த இந்த பாக்கியங்களை நாங்கள் சிந்திக்கணும். உலகத்திலேயே ஆக துரிதிருஷ்டவாசாலி யாருன்னா, தனக்கு இறைவன் என்ன செய்திருக்கிறான்ங்கிற சிந்திக்க நேரம் இல்லை. எங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் சிந்திக்க நேரம் இல்லை. இவர்கள் உலகத்திலேயே துர்பாக்கியசாலிகள். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், மனிதா, வன்சல்னா மினல் முஸ்ராத்தி மாஅன் சஜ்ஜாஜா, நாம் அந்த மேகத்திலிருந்து நாம் அடர்த்தியான மலைகளை நாம் இறக்கினோம். இந்த மலைகள் எல்லாம் ஏன் இறக்கணும்? நாங்கள் சில காரணங்கள் சொல்லுவோம், நாங்கள் குடிக்கணும், நாங்கள் சுய தேவையை பயன்படுத்தணும். ஆனால் அல்லாஹ் சில முக்கியமான இங்கே காரணங்களை சொல்கிறான் பாருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாங்கள் ஏன் மலை இறக்கணும்னா, லினுஹ்ரி ஜபிஹி ஹப்பம் வனபாத்தா. அல்லாஹ் சொல்கிறான், முதல்ல மொழியாக கற்று கவனிங்க மொழிபெயர்ப்பு, லினுஹ்ரி ஜபிஹி ஹப்பம் வனபாத்தா, நாம் இந்த மலை துளிகள் மூலியமாக தாவரங்களையும் விதைகளையும் பூமியிலிருந்து முளைக்க செய்வதற்காக. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் விவசாயத்தை அன்னைக்கே பேசியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு விவசாயத்தை நாங்கள் பேசுகிறோம். 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் விவசாயத்தை பேசுகிறான். இந்த மழைநீரை கொண்டு நாங்கள் தாவரத்தை முளைவிப்பதற்காக, லினுஹ்ரிஜ பிஹி, லினுஹ்ரிஜனா பொளந்து வெளியே கொண்டு வருது. இவ்வளோ அடர்த்தியான மண் என்னைக்கா சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? நம்முடைய கை உள்ளே போகாது, நம்முடைய ஒரு விரல் பூமிக்கு உள்ளே போகாது. அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்க, இந்த மலைத்துளிகள் மூலியமாக ஒரு சாதாரண ஒரு பலகீனமான ஒரு விதை, ஒரு சாதாரண ஒரு பலகீனமான ஒரு சின்ன தாவரம் பூமியை பிளந்துக்கிட்டு வெளியே வருது. எதுக்கு சிந்திச்சிருப்போமா? அல்லாஹ்வுடைய குதிரத். இதை செய்தவன் யார்? இது யாருனால செய்ய முடியும்? எங்களுக்கு லாஸ்ட் ஒரே ரிசல்ட் யார்? அல்லாஹ். அப்படி நாங்கள் சொல்கிறோம் பாருங்க, அப்போதான் எங்களுடைய ஈமானுடைய தரம் உயருது. கண்ணியமானவர்களே, அப்போ பாருங்கள், அல்லாஹ் தஆலா மலை ஏன் படித்தானா? முதல் காரணம், லினுஹ்ரிஜ பிஹி ஹப்பன் வனபாதன், இதன் மூலியமாக தாவரங்களையும் விதைகளையும் முளைப்பதற்காக. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், தாவரங்களை மட்டும் இல்லை, நீங்கள் சும்மா இந்த மலையை பலகீனமாக நினச்சிடக்கூடாது. வ ஜன்னாத்தின் அல்ஃபாஃபா,
என்ன மர்த்த ஜன்னாத் அல்ஃபாஃபானா, அடர்த்தியான மரங்கள். ஓ ஜன்னாத்தின் அல்ஃபாஃபா, அடர்த்தியான மரங்களை நாங்கள் மொழி வைக்கிறதுலேருந்து மழை பெய்யல. ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் பார்க்குறோம், ஆட்டோமேட்டிக்காக இந்த மரங்கள் எல்லாம் கருகி போயிருது, மரங்கள் எல்லாம் அவைகள் பலகீனமாகிறது, தண்ணீர் ஊற்றப்படும் பொழுது அது மிக பசுமையானதாக இருக்குது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த மலைத்துளிகள் எதற்காக என்றால், நீங்கள் நிழல் பெறுகிறீர்களே, நீங்கள் நிழல் பெறக்கூடிய அந்த அடர்த்தியான மரங்களை முளைப்பதற்காக வேண்டி. முதல்ல தாவரங்களை விதைகளை முளைப்பதற்காக, அடுத்த ஸ்டேஜ் அடர்த்தியான மரங்கள் அல்லாஹ் முளைவிக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்னுடையார்களே, எவ்வளோ விஷயத்தை அல்லாஹ் பேசிட்டான். இப்போ முதல் பார்ட் என்ன, இந்த சூராவுடைய ஆரம்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள். மூமின்கள் சொன்னாங்க கியாமத் இருக்குது என்று, காஃபிர்கள் சொன்னாங்க கியாமத்தெல்லாம் இல்லை, எப்படிங்களை எல்லாம் எழுப்புவான், நாங்கள் இறந்து போன பின்னாடி எப்படிங்க உயிர்ப்பிக்க முடியும், என்னங்க காமெடி பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க நீங்கள், இல்லை சில சாத்தியங்களா விஷயத்தை கேட்கவும் சொல்லுவோம்ல கிண்டலா, இதை எப்படிங்க முடியும். அப்போ அல்லாஹ் சொன்னான், கல்லா சயாலமூன், அந்த காஃபிர்கள் விரைவில் அறிந்து கொள்வார்கள் கியாமத் நாள் இருக்கிறது என்று. அல்லாஹ் அப்படி பேசுகிறவன் டாபிக் மாற்றிட்டான். மாத்திரால என்ன பேசுனா, இந்த அடியார்களுக்கு இந்த மும்மின்களுக்கு நாம் என்னெல்லாம் அருள் பாக்கியங்கள் கொடுத்தோம்னு. முதல்ல என்ன சொன்னா, இந்த பூமியை நாங்கள் படைத்திருக்கிறோம், இந்த பூமியை ஒரு தொட்டிலை போல விரிப்பை போல படைத்திருக்கிறோம். இரண்டாவது, அதை பாதுகாக்கிற மலைகள் எல்லாம் படைத்திருக்கிறோம். மூன்றாவது, அதிலே வாழ்கிற இந்த மனிதர்களுக்கு ஜோடி எல்லாம் படைச்சான். நான்காவது, அந்த அடியார்களுக்கு தேவையான தூக்கத்தை எல்லாம் படைச்சிருக்கான். ஐந்தாவது, அந்த அடியார்களுடைய தூக்கத்தை அதை செலவிடுவதற்கான நேரங்கள் இரவே அல்லாஹ் படைச்சான். அல்லாஹ் ஆறாவது சொல்லி காட்டுறான், அந்த இரவோடு சேர்த்து இரவில் இருந்து அந்த மனிதன் வெளியே வருகும் பொழுது அவனுக்கு நாம் சம்பாதிப்பதற்கு ஒரு தோதுவான சூழ்நிலை, ஒரு கால சூழ்நிலை, பகலை படைத்தோம். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறா, இதெல்லாம் தாண்டி உனக்கு மேலாக ஏழு வானங்களை படைத்தோம். அந்த ஏழு வானங்களுக்கு மேலாக சூரிய ஒளிக்கதிர்களை படைச்சிருக்கிறோம். அந்த ஏழு வானத்தை தாண்டி அங்கிருந்து எங்களுக்கு சூரிய ஒளிக்கதிர்கள் பூமியை தேடி எங்களை வரைக்கும் வந்து சேருது என்றால், இதை செய்தவன் யார், அல்லாஹ். எவ்வளோ வாழ்வில் சம்மந்தப்பட்ட அருள் பாக்கியங்க சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு சின்ன ஒரு பாயிண்டை கீழே சொல்கிறான், ஒரு மனிதா உனக்கு தேவையான தண்ணீரை நாம் அடர்த்தியான மலைகளாக நாம் வானத் மேகத்திலிருந்து நாம் உனக்கு அனுப்பினோம், இறக்கி வைத்தோம். ஏன், அதன் மூலியமாக விதைகள் தாவரங்கள் மரங்கள் எல்லாம் முளைப்பதற்காக. கண்ணியமான அல்லாஹ்னுடையார்களே, இங்கே ரெண்டு டாபிக் நல்லா நாங்கள் ஒரு விஷயத்தை விளக்கணும். இங்கே தான் அல்லாஹுடைய அல்லாஹுடைய ஹிக்மத்தை பாருங்கள். இதுதான் குர்ஆனுடைய நுக்தான்னு சொல்லுவாங்க, குர்ஆனுடைய ரகசியங்கள்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு விஷயத்தை சிந்திங்க, ஆரம்பத்தில் சில வசனங்களில் அல்லாஹ் கியாமத்துடைய விவாதத்தை பேசினான், இருக்குதா இல்லையா என்று. அந்த விவாதம் முடியறதுக்கு முன்னாடி அல்லாஹ் போயிட்டு அல்லாஹ் இந்த மனிதனுக்கு செய்த சில அருள் பாக்கியங்க சொல்லி காமிச்சான். இதுக்கு ரெண்டுக்குமான தொடர்பு என்ன, இந்த ரெண்டுக்குமான தொடர்பு என்ன, கியாமத்தை பேசி பத்தி பேசிக்கிட்டு இருந்தால்லா திடீர்னு அருள் பாக்கியம் ஏன் பேச ஆரம்பிச்சான். பாருங்க கண்ணியமான அல்லாஹ்னுடையார்களே, இதான் அல்லாஹ். இங்கே நாங்கள் சிந்திக்கணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் எப்படி உருவாக்கியிருக்காங்க அந்த ஆயத்துக்களை பாருங்கள். கியாமத்தை பற்றி சில கூட்டம் மறுத்துக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்லாமல் அல்லாஹ் செய்த சில பாக்கியங்களை சொல்லி காண்பிக்கிறான். என்ன விளங்கப்படுத்த அல்லாஹ் இங்கே நினைக்கிறான் என்றால், மனிதா உனக்கு இந்த பூமியை படைத்து அதை சரிசமமாக உருவாக்குனா, இந்த பூமியை படைத்து அந்த பூமியை மலைகள் மூலியமாக அல்லாஹ் பாதுகாத்தான், உனக்கு தூக்கத்தை தந்தான், உனக்கு இரவு என்ற ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தினான், பகல் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினான், இதற்கு மேல் அண்ட சராசரத்தை ஏழு வானங்கள் எல்லாம் படைத்தான், அந்த ஏழு வானங்களுக்கு மேலாக பல்லாயிர கிலோமீட்டருக்கு மேலிருந்து உனக்கு சூரிய ஒளிக்கதிர்கள் எல்லாம் கொண்டு வந்தான், இந்த உலகத்திலிருந்து அல்லாஹ் ஒரு தண்ணிகளை நீராவியாக்கி மேகத்துக்கு கொண்டு போய் மேகத்திலிருந்து உனக்கு அல்லாஹத்தலா நாம் தண்ணீர்களை நாம் மலைகளாக கொடுத்தோம், அதன் மூலியமாக தாவரங்களை முளைவிக்க செய்தோம், இவ்வளோ செய்ய முடிஞ்ச என்னால் நீ மரணித்த பிறகு உன்னை மீண்டும் அதே பூமியிலிருந்து முளைவிக்க நினைப்பது என்பது என்னால் முடியாதா. அல்லாஹ்வுடைய அழகான வாதத்தை பாருங்கள், அல்லாஹ்வுடைய அழகான வாதம், இவ்வளோ செய்ய முடிஞ்ச என்னால் நீ இறந்து போன உன்னை மீண்டும் இந்த பூமியில் கொண்டு வர முடியாதா,
ஒரு மரத்தினுடைய ஒரு சக்கை வேர் அது கெட்டு போயிருது, ஒரு மரத்தினுடைய ஒரு பழத்தின் கொட்டை அது செத்து போன ஒரு பொருளை போல பூமியில் விழுகிறது, ஆனால் தண்ணீர் மூலியமாக மீண்டும் ஒரு மரமாக வெளிவருகிறது. இதே போல இறந்து போன மனிதன் மீண்டும் அல்லாஹுடைய அசரீரி, அல்லாஹுடைய இந்த சூர் ஊடுதல் என்பதற்கு பிறகு நீ மீண்டும் வெளி வரமாட்டாயா? இந்த செத்த விதையிலிருந்து ஒரு மரத்தை கொண்டு வர முடிந்த என்னால் செத்து போன பிணத்திலிருந்து ஒரு அசரீரி மூலியமாக உன்னை மனிதனாக வெளி கொண்டு வர முடியாதா? அல்லாஹுடைய அழகான வாதங்கள் கண்ணியமானவர்களே, இந்த வாதங்களை நாங்கள் சிந்திக்கணும். குர்ஆன்ல எப்போ நாங்கள் சிந்திக்க முடியும்? எப்போ நாங்கள் இது மாதிரி குர்ஆனுக்கு முன்னால் உட்காந்து குர்ஆனுக்கு முன்னால் எங்கள் தலையை தாழ்த்தி நாங்கள் கேட்போமா? அன்னைக்குதான் கண்ணியமான அல்லாஹ் நடிகார் சில பேர் சொல்லுவோம்ல, உன்னால் இதெல்லாம் முடியாதுப்பா அப்படிங்கும் போது இந்த அடியில் என்ன செய்வானா? சில நேரம் மனுஷங்க மனிதர்கள் சில அவர்களால் செய்ய முடிஞ்ச சில சொல்லுவாங்க, நான் அது செஞ்சேனே, இது செஞ்சேனே, இதெல்லாம் செய்யும்னால் இது செய்ய முடியாதா அப்படின்னு நாங்கள் பேசுவோம்ல. அந்த பாணின்னு எல்லாம் சொல்லுகிறான், இத்தனை அருள் பாக்கியங்களை செய்ய முடிஞ்ச என்னால் நீ மரணித்த பிறகு கியாமத் என்ற ஒன்றை ஏற்படுத்தி உன்னை அதில் உருவாக்க முடியாதா? அல்லாஹுடைய அழகிய வாதத்தினுடைய முறை இது. என்னையமான அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹத்தாலா எங்களுக்கு இந்த இடத்துல அல்லாஹ் எங்களுக்கு செய்த சில பாக்கியங்கள் இங்கே எல்லாத்தையும் நான் சொல்லிடல, குர்ஆன் நல்லா பிரித்து பிரித்து நிறைய சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் இங்கே சில விஷயங்களை சொல்லியிருக்கிறான். நாங்கள் குர்ஆனில் இன்னொரு இடத்துல நாங்கள் பார்க்குறோம், வயின் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அடியார்களே அடியார்களே, நீங்கள் அல்லாஹுடைய அருள் பாக்கியங்களை என்ன நினைச்சா, என்ன ஆரம்பித்தா, 1, 2, 3, 4, 5, 6 என்று என்ன ஆரம்பித்தால், லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள் பாக்கியங்களை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. நீங்கள் பிறந்ததுலேருந்து காலை முதல் இரவு வரை உங்களை உடலில் ஆரம்பித்து உங்களை செயல் உறுப்புகளில் ஆரம்பித்து அண்ட சராசரத்தை இப்படி திரும்பி பாருங்கள். வைன் தஉது நிஅமத்தல்லாஹ், அல்லாஹுடைய அருள்குடி நீங்கள் என்ன ஆரம்பிச்சிங்கன்னா, லா துஹ்ஸூஹா, இத்தனாயிரம் இருக்குதுங்க, இத்தனாயிரம் தான் உலகத்தில் இருக்குது, உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்கிற மாதிரி, உலகத்துடைய எல்லா கடல் தண்ணீர்கள் எல்லா வகையான தண்ணீர்களையும் மைகளாக ஆக்கி, உலகத்துடைய எல்லா பொருள்களையும் எழுதுகோளாக ஆக்கி, நீங்கள் அல்லாஹுடைய அருள்குடி எழுத ஆரம்பித்தாலும் கூட உங்களால் எழுதி முடித்துவிட முடியாது. கண்ணியமான அல்லாஹ்னுடையார்களே, அப்போ நாங்கள் சிந்திக்கணும், எவ்வளோ செய்ய முடிஞ்ச இறைவனால் இறந்த பிறகு எங்களை உயிர் கொடுத்து எழுப்ப முடியாதா? ஏன் முடியாது? நிச்சயமாக முடியும். கல்லா சயாலமோன், எப்போ முடியும் அதை அவங்க மௌத்துடைய நேரத்தில் அறிஞ்சு கொள்வாங்க. கண்ணியமான அல்லாஹ் நடிகார்களே, இந்த சூறாவில் மூணாவது டாபிக் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். முதல் டாபிக் கியாமத்தை பற்றி பேசினா, அடுத்த சில வசனங்களில் நாம் இவை எல்லாம் செய்யவில்லையா மனிதா என்றால் நம்மளை சிந்திக்க வைத்தானே. இது அல்லாஹ் முடிச்சுட்டு மூணாவது டாபிக்ல கால வைக்கிறான் பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா யௌம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூரி ஃபதூன அஃவாஜா வஃதிஹதிஸ் ஸமாஉ ஃபகானத் அபுவாபா. அல்லாஹ் இரண்டாவது டாபிக்கை முடிச்சுட்டு அல்லாஹ் மூணாவது டாபிக்குள்ள வரான் பாருங்க. இன்ன யௌமல் ஃபஸ்ல், நிச்சயமாக பிரித்தறியக்கூடிய நாள், தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள், காண மீ காத்தன், அது குறிப்பிடப்பட்டதாக, நேரம் குறிப்பிடப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கியாமத்தை பற்றி பேசுகிறான். அல்லாஹ் இவ்வளோ சொல்லி முடிச்ச அல்லாஹ் அடுத்த கியாமத்துடைய சில சின்ன சின்ன முன்னோரிகள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். முதல் விஷயம் எல்லாம் சொல்கிறான் பாருங்க, இன்ன யௌமல் ஃபசுல், தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நாள், காண மீ காத்தன், எப்பங்க வரும்? இல்லை அல்லாவுக்கே தெரியாது, அல்லாஹ் தோணும் போது ஒப்பான். இல்லை 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 கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அதற்கான நேரத்தை முடிவு பண்ணி வச்சிட்டான். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், அந்த விஷயம் உலகத்தில் உள்ள யாருக்குமே தெரியாது, நபி உட்பட கியாமத் எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது. அடையாளங்கள் தெரியலாம், ஆனால் எப்போ வரும்னு தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், இல்லை அல்லாஹ் வந்து 7ஆம் தேதி முடிவு பண்ணா ஆனால் 6ஆம் தேதி வந்துடும், நடக்குமா? நிச்சயமாக சத்தியமாக நடக்காது, முன்னாலும் வராது. மூன்றாவது விஷயம். 4ஆவது விஷயம், அல்லது 2 நாள் தாமதமாகுமா? 7ஆம் தேதி முடிவு பண்ணியிருந்த அல்லாஹ் ஃபங்க்ஷனை 8ஆம் தேதி வச்சுருக்கிறாங்கிற மாதிரி 8ஆம் தேதி மாறுமா? நிச்சயமாக சத்தியமாக அதுவும் மாறாது.
முன்னாலும் வராது பின்னாலும் வராது அதை பற்றி அறிவு உலகத்திலே யாருக்கும் இல்லை. ஆனால் அல்லாஹ்விடத்திலே அதற்கான நாள் அதற்கான நேரம் முடிவு செய்யப்பட்டு விட்டது. அதைத்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன யௌமல் ஃபஸ்லி, நிச்சயமாக இந்த தீர்ப்பு நாள், கான மீகாதன், அது குறிப்பிடப்பட்ட நாள், நேரம் குறிப்பிடப்பட்ட நாள். கண்ணியமான அல்லாஹினுடைய அருகிலே அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா யௌம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூரி ஃபதூன அஃவாஜா. நாம் இந்த வாரங்களில் இதற்கான அர்த்தங்களை மட்டும் நாம் படிப்போம். விசாலமான தலைப்புகள் இன்ஷா அல்லாஹ், ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்புகள். கியாமத்துடைய சமயத்தில் என்ன நடக்கும், சூர் ஊதப்படுவோம் என்ன நடக்கும், சூர் ஊதப்பட்ட பின்னால் என்ன நடக்கும், நாளை மறுமையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், அல்லாஹ் அழகாக ஒரு இன்ட்ரடக்ஷனாக இங்கே அழகாக அல்லாஹ்வுல சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் இன்ன சில வேறு வேறு சூராக்களில் ரொம்ப தெளிவாக டீப் அண்ட் டெப்த்தாக பேசியிருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் இந்த கடைசி ஜுசு என்பது ஏறத்தால கியாமத்தை பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறார் ஜுசுக்கள் ஒன்று. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் இந்த சூராக்களில், இந்த சூராக்கள் அடுத்தடுத்து வருகிற சூராக்களில் நாம் கியாமத்தை பற்றி மிக தெளிவாக படிப்போம். இங்கே அல்லாஹ் சில விஷயங்களை சொல்கிறான். முதல் விஷயம், மனிதா நீ நன்றாக விளங்கிக்கொள், கியாமத் நாள் என்பது அல்லாஹ்விடத்திலே நேரம் குறிப்பிடப்பட்ட ஒன்று. ரெண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, யௌமயுன் ஃபஹு ஃபிஸ்ஸூரி ஃபதூன அஃவாஜா. யௌமயுன் ஃபஹு ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்படும் அந்நாளில், சூர் ஊதப்படும் அந்நாளில், இது அர்த்தம், இது சூர் ஊதப்படும் அந்நாளில், ஃபதூன அஃவாஜன், நீங்கள் குழு குழுக்களாக வருவீர்கள், தனியாக வரமாட்டோம் யாரும், குழு குழுவாக படைப்படையாக கூட்டம் கூட்டமாக நீங்கள் வருவீர்கள் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, அப்போ இங்கே என்ன அர்த்தம், குழு குழுவான எப்படி, குடும்பம் குடும்பமாக வருமா, இல்லை நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒன்றா வருவோமா, இல்லை யாரெல்லாம் ஒன்றா சேர்ந்து வருவோம், ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டுங்க அவர் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா வருவோங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பார்ட்னருங்க அவங்களாம் சேர்ந்து ஒன்றா வருவோங்க, இங்கே யார் அர்த்தம் இங்கே? கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, சில பேர் சொன்னாங்க குழு குழுக்களாக வரும் என்ற அர்த்தம் என்னென்னா, ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய கூட்டத்தாரை கூட்டிக்கிட்டு வருவாங்க. ஈசா அலை இஸ்லாம் தன் கூட்டத்தை கூட்டிகிட்டு வருவாங்க, மூசா அலை இஸ்லாம் தன் கூட்டத்தை கூட்டிகிட்டு வருவாங்க, ஆதம் அலை இஸ்லாம் தன் பிள்ளைகள் தன் கூட்டத்தை கூட்டிகிட்டு வருவாங்க, அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை கூட்டிகிட்டு வருவாங்க, இந்த சமுதாயத்தை கூட்டிகிட்டு வருவாங்க. ஃபதூன அஃவாஜா, எப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குது. சில பேர் சொன்னாங்க, சில முஃபஸ்ஸிரீன்கள், தூண் அஃப்வாஜ் எப்படின்னா, நல்லவர்களெல்லாம் முதல்ல வருவாங்க, ரொம்ப உயர்ந்தவர்கள், நன்மையான விஷயங்களை செஞ்ச நபிமார்கள், அவுளியாக்கள், நல்லவர்கள்லாம் ஒன்றா வருவாங்க, அடுத்த ஸ்டேஜில் பாவத்தையும் நன்மையும் சேர்ந்து செய்தவர்கள் ரெண்டாவது வருவாங்க, மூன்றாவது சில பேர்கள் காஃபிர்கள், முனாஃபிகீன்கள், வாழ்க்கையில் நல்ல விஷயங்களுடைய பாக்கியமே கிடைக்காதவர்கள், இவங்கெல்லாம் ஒன்றா வருவாங்க. எங்கே வருவாங்க? மஹ்ஷர் மைதானத்துடைய இடத்துக்கு எந்திரிச்சு வருவாங்க. நாளை அல்லாஹ் தஆலா மறுமையில் இரண்டு சூர்களை ஓதுவான். வரக்கூடிய வாரங்கள் அடுத்த வாரத்தில் இன்ஷா அல்லாஹ் கியாமத்தை பற்றி நாம் ரொம்ப தெளிவாக படிப்போம். நாம் இந்த வசனத்தில் சுருக்கமாக அல்லாஹ் சொல்கிற வசனம் என்ன, யௌம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூரி ஃபதூன அஃவாஜா, அந்த சூர் ஊதப்படும் அந்த இரண்டாவது அந்த சூர் ஊதப்படும் நாளில் நீங்கள் குழு குழுக்களாக எழுந்து வருவீர்கள். அப்படியெல்லாம் படுத்திருப்போம் மையத்துகளா, அப்படி அந்த மண்ணை தட்டி ஓட்டு எந்திரிச்சு எல்லாம் எந்திரிச்சு வருவோம், கூட்டம் கூட்டமாக வருவோம். இதை நிச்சயமாக சத்தியமாக நடக்கும் கண்ணியமானவர்களே. அடுத்து மூன்றாவது விஷயம் என்ன, அல்லாஹ் சொல்லுகிறான், மொழியாக்கம் என்ன, நாம் இந்த வானங்கள் அவைகள் திறக்கப்பட்டதாக, ஃபகானத் அபுவாபன், திறக்கப்பட்ட கதவுகளாக இருக்கும். வானத்தெல்லாம் திறந்துடுவோம், அப்படியே கதவு கதவாக எல்லாம் திறந்து வச்சிருவான். ஏன், மலக்குகளுடைய பட்டாளங்கள் இறங்குவாங்க, கியாமத் இறங்கிருச்சு, மக்கள் எழுந்து வந்துடுவாங்க, இந்த மக்களை விசாரிப்பதற்காக, அல்லாஹோடு கரம் கோர்த்து விசாரிப்பதற்காக வேண்டி மக்கள் வானத்தில் இருந்து வர ஆரம்பித்து விடுவார்கள். எப்படி உலகத்தில் ஒரு பேட்ச் இருக்குதோ, மலக்குகளுடைய ஒரு பேட்ச் இருக்குதோ, அதே போல உலகத்துக்கே வராமல் அரிசிலே வானத்திலே வேலை செய்கிற சில மலக்குகள் இருக்கிறாங்க. அவங்க இந்த கியாமத்துடைய சமயத்தில் ஃபகானத் அபுவாபன், அந்த வானங்கத்துடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டும் அந்த கியாமத்த நாளிலே மலக்குகள் எல்லாம் வர ஆரம்பிப்பார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, இதனோடு நாம் முடித்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ்.
ஏனென்றால் அடுத்தடுத்த ஆயத்துக்களை தொடுகிற பொழுது நிறைய விஷயங்கள் போய்கொண்டே இருக்கும். அடுத்து அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி சொல்கிறான். அல்லாஹ் பாருங்க, ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கணும். முதல்ல இந்த ஆயத்தில் பாருங்க, அல்லாஹ் அடுத்து விவரிக்கிற சில ஆயத்துகளில் சொர்க்கத்தை பற்றி சொல்லவே இல்லை. அல்லாஹ் முதல்ல சொல்றது நரகத்தை பற்றி தான். உலமாக்கள் சொன்னால் அதனால தான் எல்லோருமே நரகத்தில் செல்லக்கூடியவர்கள் தான். யாருக்கு சொர்க்கத்திற்கு செல்லுகிற அனுமதி சீட்டு கிடைக்கிறதோ அவர்களை தவிர. அல்லாஹ் அடுத்த வசனங்களை தெளிவாக பேசுகிறான். நரகவாசியருடைய நிலைமைகள் என்ன, நரகத்தில் எப்படியெல்லாம் தவிப்பாங்க, அவருடைய உணவுகள் எப்படி இருக்கும், அவர்கள் என்னென்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, எதனால் நரகத்துக்கு போனாங்க, இது அல்லாஹ் சொல்லுவான். அடுத்து அல்லாஹ் அதுக்கடுத்து விவரிக்கிறான். இந்த சூராவுடைய கடைசி பகுதியில் அடுத்து ஒரு கூட்டம், அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எல்லாம் எங்களை ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் முத்தகீன்கள், அல்லாஹ் உலகத்தில் அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் விட்ட அந்த கூட்டம், அல்லாஹுவை அஞ்சியவர்கள், அற்பமான இந்த உலகத்தை தூக்கி எறிந்து விட்டு அந்த அஞ்சிய நல்லடியார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு என்ன கொடுப்பான், அவர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், அதுக்கடுத்து அவர்களுடைய சம்பந்தமான சில விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கடுத்து அல்லாஹ் சில பொதுவான சில விஷயங்களை சொல்லி அல்லாஹ் சூராவை முடிக்கிறான். எனவே அற்புதமான சூறாக்கள் இது. அப்போ அல்லாஹ் சூறாவுடைய ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் என்ன, கியாமத்துடைய விவாதங்கள். அல்லாஹ் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அல்லாஹோட அருள் பாக்கிங்களை சொல்லி காமிச்சு ஒரு கேள்வி கேட்குறான். மனிதா, இவ்வளோ செய்யும் பொழுது என்னால் நீ மரணித்த பிறகு உயிர் கொடுத்து எழுப்ப முடியாதா? இந்த கேள்வியை கேட்ட பிறகு அல்லாஹ் அதெல்லாம் டைரக்டாக கியாமத்துடைய நிகழ்வுகளுக்கு அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் குர்ஆனை பரிபூர்ணமாக விளங்குகிற பாக்கியம் தருவானாக. இந்த குர்ஆனுடைய இந்த ஒளிக்கதிர்கள் மூலியமாக, இந்த ஒளியான பிரகாசங்கள் மூலியமாக அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை மிருதுபடுத்துவானாக. எல்லா பாவங்களிலும் தௌபா செய்ய ஒரு பாக்கியத்தை தருவானாக. குர்ஆனை நாங்கள் வாழ்நாளில் பரிபூர்ணமாக அதை விளங்கி அமல் செய்ய ஒரு அருள் பாக்கியத்தை தருவானாக. இந்த குர்ஆன் மூலியமாக அல்லாஹுடைய நெருக்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு பலப்படுத்தி கொடுப்பானாக. வாஃபிரு தாவன அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். سبحان الله بحمده سبحان الله بحمدك نشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.